எங்கே செல்கிறாய் மனிதா? உன் பாதை சரிதானா? நில் கவனி செயல்படு. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமீன். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, என்றும் எங்களை நேசிக்கிறவரே, எங்களிடம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களை அன்பு செய்கிற கடவுளே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இரக்க மிகுந்த எங்கள் தகப்பனே, ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்கினீர். எல்லாவற்றையும் இவ்வுலகில் நாங்கள் அனுபவிக்கும்படி உம்மை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்பிக்கிறீர். அன்பு ஆண்டவரே, இறைவா, இந்த உலகம் முழுவதையும் எங்களாக எங்களுடையதாக மாற்றிக்கொண்டால் கூட உம்மை நாங்கள் கைவிட்டு விட்டால் அனைத்தையும் இழந்து விடுகிறோம் என்பதை உணர்ந்து உம்மையே பற்றி நீரே எங்கள் வாழ்வின் மையமாக இருக்கும்படி இன்று உம் திருமுன்பாக சரணடை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களை உம் திருமுன்பாக நாங்கள் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்காத நிலை வரையிலும் உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. சரணடையாத வரையிலும் எங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கிடைப்பதில்லை. ஆனால் ஆண்டவரே, எப்பொழுது உம் திருமுன்பாக சரணடைகிறோம், நீர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று நாங்கள் மனதார உணர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோமோ, அப்பொழுதே நீர் உண்மையே எங்களுக்கு தருகிறீர், எங்கள் தேவைகளை நிறைவேற்றுகிறீர், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 10 அதிகாரம் 46, 47, 52 வசனங்கள். இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். திமேயுவின் மகன் பர்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்தூர் இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உம் நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே இந்த திமேயு என்ற மனிதன் நூற்றுக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்பற்றுகிற வேளையில் இயேசுவை கூவி அழைக்கிறான். மற்றவர்கள் அதட்டுகின்ற மக்களை பற்றி அவன் கவலை கொள்ளவே இல்லை. அவனுக்கு தேவை இயேசுவிடம் தன்னை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். இயேசுனுடைய வல்லமையினால் அவன் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஆகையினால் மற்றவர்கள் மீது அவன் கவனம் இல்லை. மற்றவர்களுடைய அதட்டலை கண்டு அவன் அச்சமுறவில்லை, கூச்சப்படவில்லை. இயேசுவை கூவி அழைக்கிறான். எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவை கூவி அழைக்கிறானோ, When a man loses himself totally, empties himself totally and surrenders at the feet of Jesus, like this Bartimaeus receives everything, receives the totality of Jesus and his power, his love, forgiveness, mercy. எப்பொழுது இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறானோ,
இயேசுதான் எனக்கு எல்லாம், மற்றவர்கள் ஒன்றுமில்லை என்ற நிலையிலே இயேசுவை முழுமையாக தனதாக்கிக் கொள்ள, தன்னை தன்னுடைய வாழ்வின் மையமாக இயேசுவை வைத்துக் கொள்ளுகிறானோ அவன் நலமடைகிறான். உடலில், உள்ளத்தில், சூழ்நிலையில், வாழ்வில். God bless you. Praise the Lord.